ஸோ இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், போன கிளாஸில் வந்து ஐந்தாவது கணக்கு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் இன்னும் அஞ்சு கணக்கு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம கூட்டணும். கூட்டுறதுக்கு முதல்ல இந்த மைனஸ் என்ன பண்ணிக்க, உள்ளே கொண்டு போய்க்க. ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இங்கே என்ன வரும், மைனஸ் ஒன்று பை ஆறு. இல்லை அப்படியேவும் போடலாம், எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நீ கவனமாக இருக்கிறது இந்த மைனஸையும் இந்த மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறும். இங்கே தான் நீ தப்பு பண்ணுவ, இந்த மைனஸை நீ மைனஸ்னே எடுத்துடுவ, அந்த மாதிரி தப்பு. இங்கே மைனஸ் வர்றப்போ இந்த குறி, இந்த குறியை மாற்றி எழுதணும். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வை, அப்படியே இங்கே ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை நாலு அப்படின்னு எழுதணும். ஆனால் இங்கே மைனஸ் வர்றதுனால நீ என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதணும், மைனஸ்ஸு. இங்கே மைனஸ் இருந்தால் என்ன அது, ப்ளஸ்ஸு. மிஸ் இங்கே எங்கேயும் மிஸ் ப்ளஸ் இருக்குது, ஒன்றுமே காணமே அப்படின்னு நினைப்பேன் இல்லையா. இங்கே பார்த்தா ஏதாவது இருக்கா, இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை இல்லைனாலும் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த இடத்துல இதை விட்டுடுறோம். ஸோ இங்கே மைனஸ் வரதுனால என்ன பண்ணோம், இங்கே இருந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிடுச்சு, இங்கே இருந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ன்னு சொல்லி மாறிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன எடுக்கணும், மீசிமா எடுக்கணும் இல்லையா. ஸோ மீசிமா எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எட்டு ஆறு நாலு இல்லையா. ஸோ இதுக்கு மீசிமா எடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன வாய்ப்பாடு, நாலாம் வாய்ப்பாடு எடுப்பேன், ரெண்டு நாலாம் வாய்ப்பாடு இல்லை ரெண்டாம் வாய்ப்பாடு எடுப்பேன் இல்லையா. இங்கே நாலு, இங்கே எத்தனை முறை, மூணு முறை, இங்கே ரெண்டு முறை, திரும்ப ரெண்டு அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே ரெண்டு முறை, இங்கே அடங்காது, இங்கே ஒன்று. இது கூட நீ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன், ரெண்டு அப்படிங்கிறது பகாயன், மூணுங்கிறது பகாயன். பகாயன் வந்தால் மறுபடியும் வகுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, அப்படியே நிறுத்திக்கலாம். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், மீசிமா அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையும் பெருக்கு. இந்த ரெண்டு 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 மூணு பெருக்குனீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு, எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு. ஸோ மீசியமாக இருபத்தி நாலு. உடனே என்ன பண்ணணும், இப்படி கோடு போட்டுக்க, இந்த இடத்துல என்ன எழுதிக்கிற, இருபத்தி நாலு. இது ஷார்ட் மெத்தடு நிறைய சொல்லித்தருவாங்க, நீ உனக்கு அது தெரிகிறப்ப நீ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க. அப்போ இங்கே ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த இடத்துல பெருக்கல் இருபத்தி நாலு, இங்கே இருபத்தி நாலு, இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண, எட்டாயிரம் பேரோடு எத்தனை முறை, மூணு மூணு முறை இருக்குது. இங்கே எத்தனை முறை இருக்குது, நாலு முறை இருக்குது. இங்கே நாலாம் வாய்ப்பாடு எத்தனை முறை இருக்குது, ஆறு முறை இருக்குது. இப்போ பெருக்கு, ஒன்றையும் மூணையும் பெருக்குன்னா மூணு. இங்கே என்ன குறி போடணும், மைனஸ்ஸு. ஒன்றையும் நாலையும் பெருக்குன்னா நாலு, ஒன்று ஆறும் பெருக்குன்னா ஆறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்போது எப்பொழுதுமே ப்ளஸ் வர்றதை ஃபஸ்ட்டு பெரு கூட்டிக்கணும். ப்ளஸ் வர்றதை கூட்டினீங்கன்னா மூணு ஆறு எவ்வளவு, ஒம்பது, தென் மைனஸ் நாலு பை இருபத்தி நாலு. ஒம்பதில் நாலு போனால் அஞ்சு பை இருபத்தி நாலு. ஸோ இதனுடைய மதிப்பு அஞ்சு பை இருபத்தி நாலு. அடுத்தது கணக்கு வந்து பெருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் இதெல்லாம் வந்தால் நீ என்ன எடுக்கணும், மீசியமாக எடுத்து போடணும். பெருக்கிறலாம் வந்தால் மீசியமாக எடுக்கக்கூடாது. இந்த கலப்பு பின்னத்தை என்ன பின்னமாக மாற்றணும், தகா பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கு, பெருக்கி இந்த மூணை வச்சு கூட்டணும் இல்லையா. இந்த ரெண்டையும் பெருக்குங்க, சரி இந்த வேணால் ஸ்டெப் எழுதிக்க, அஞ்சு பெருக்கள் ரெண்டு ப்ளஸ் மூணு. ஆனால் தேவையில்லை, ஏன் அப்படின்னா எட்டாம் வகுப்புங்கிறப்ப கொஞ்சம் பெரிய கிளாஸு, ஆறாம் வகுப்பெல்லாம் போட்டால் தான் அந்த மாதிரி போடணும். எட்டாம் வகுப்பு பெரிய கிளாஸு டைரெக்டாக பெருக்கி போடணும். ஏன், அடுத்த வருஷம் ஒன்பதாம் வகுப்பு போட, அப்புறம் பத்தாம் வகுப்பு சீக்கிரமாகவே இப்போ ஹையர் கிளாஸுக்கு போயிடுவேன், அதனால் ஸ்டெப்பை வந்து ஃபாஸ்ட்டாக போடணும். ஐ ரெண்டு பத்து, பத்து மூணு பதிமூணு. பெருக்குகள் அப்படின்னா என்ன போடணும், பெருக்கல் குறி போடணும். அடுத்தது ஓரேழு ஏழு, ஏழு நாலு என்ன போடணும், பதினொன்று. ஸோ பதினொன்று பை ஏழு அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ எதாவது அடிக்க முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே பெருக்கணும். பதிமூணையும் பதினொன்றையும் பெருக்கு, பதிமூணு மூணு முப்பத்தி மூணு, மிச்சம் மூணு இங்கே பதினொன்று, பதினொன்று மூணு பதினாலு, நூற்றி நாற்பத்தி மூணு.
இதை பெருக்கினா என்ன வரும், 7 5 35 அப்படின்னு சொல்லி பெருக்கணும். இதில் இன்னொரு மெத்தடு கூட இருக்குது, 2 + 1 அது வேண்டாம். இங்கே 143 35 வகுக்கிறோம், வகுத்தினா எத்தனை முறை வரும், 4 முறை வருமானு பார்க்கலாம். அப்போ 35 4 பெருக்கு 5 20 மீதி 2 4 12 13 14 அப்போ 140 மீதி எவ்வளவு, 3. அப்போ இதுக்குரிய விடை என்ன வரும், ஸோ நான் எப்பவுமே எப்படி எழுதணும், ஈவு மீதி வகையன் இப்படி தான் நம்ம எழுதணும். ஈவு மீதி வகையன், ஈவு எவ்வளவு, 3, மீதி 4, வகையன் 5. ஸோ இதுக்குரிய விடை வந்து இதில் இந்த ஒரு கணக்கை போடலாம், அப்புறம் 9 10 வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து 8வது கணக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்குது, வகுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. வகுக்க என்ன, 7/36 வகுத்தல் 35/85. இந்த மாதிரி வகுக்கிறப்போ இந்த 2வது பின்னத்தை எப்படி எழுதணும், தலைகீழாக எழுதணும். இதனுடைய தலைகீழி வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதணும். ஸோ 7/36 இதனுடைய தலைகீழ் என்ன, 85/35 அப்படின்னு இருக்கணும். கணக்கு கரெக்டாக ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். இது கணக்கு தப்பாக எழுதியிருக்கிறேன், இந்த இடத்துல வந்து 81 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், 81. இப்போ 7ஆம் வகுப்பாடு, 1 7 5 7 35. இங்கே என்ன வகுப்பு எடுக்கிறேன், 3ஆம் வகுப்பு எடுக்கிறேன். ஸோ 1 முறை 6 2 இங்கே நீ 3ஆம் வகுப்பு எடுத்தீங்கன்னா 8 3 எத்தனை முறை வரும், 2 முறை, மீதி எவ்வளவு, 2. அந்த 2 இங்கே 1 சேர்த்துனா எவ்வளவு, 21. ஸோ 21 3ஆம் வகுப்பு எத்தனை முறை வரும், 7 முறை வரும். திரும்பவும் 3ஆம் வகுப்பு எடு. இங்கே நீ டைரெக்டாக பெரிய வகுப்பாடு எடுத்துக்கலாம், தெரியல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி போடு. 3ஆம் வகுப்பு எடுத்து இங்கே எத்தனை முறை, 4 முறை. இங்கே எத்தனை முறை, 9 முறை. ஸோ இதனுடைய விடை என்ன வரும், மேலே என்ன இருக்குது, 9, கீழே என்ன இருக்குது, 5 20 சொல்லி. இதுதான் நமக்கு வரக்கூடிய விடை. அடுத்ததில் வந்து 9வது கணக்கு 10வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.